பிப்ரவரி 14 வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? சாங் நல்லா இருக்கா இல்லையா? அனிருத் காப்பி அடிச்சிட்டாரா? டியூட் சாங்கா இல்ல சோலோ சாங்கா? ஸோ காய்ஸ், நம்ம ஃபைனலாக ரொம்பவே ஒரு பிக் அப்டேட்க்கு வெயிட் பண்ணியிருந்தது இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. என்னன்னா, பீஸ்டோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அனௌன்ஸ்மெண்ட்டை இன்னைக்கு சன் பிக்சர்ஸ் அஃபிஷியலாக நம்மளுக்கு வந்து அவங்க வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ மார்னிங் ஒரு 11 o'clock போல ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க. இன்னைக்கு 6 p.m. ஒரு அப்டேட் இருக்குன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து அவங்க ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. ஸோ 6 p.m. எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானெலாம் பார்த்தீங்கன்னா April 14 ரிலீஸ் பண்ணுறதா ஒரு கிளிம்ஸ் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்கட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அண்ட் இன்னொரு பக்கம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட்டாக அவங்க இருக்கும், பட் February 14 வரைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ 7 days லாங் கேப் தான். பட் இந்த 7 days ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த அரபிக் குத்து தான் இருக்கும். ஸோ அப்டேட் இல்லைனாலே நம்ம பசங்க சும்மா பூந்து விளையாடுவாங்க. இப்போ அப்டேட் அஃபிஷியலாக வேற கொடுத்துட்டாங்க. இந்த 7 நாளுமே பார்த்தீங்கன்னா பீஸ்ட் அரபிக் குத்து தான் ட்ரெண்டிங்கில் இருக்க போது. அண்ட் இந்த ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா நெல்சன் அனிருத் எஸ்கே இருந்தாங்க. ஸோ நிறைய ரூமர்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிது. தளபதியும் இந்த ப்ரோமோவில் இருக்காங்க, 4 பேர் சேர்த்து வச்சு தான் ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, பட் தளபதி இல்லை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, புண்படுத்திட்டாங்க நம்ம சன் பிக்சர்ஸ். பட் ஸ்டில் இன்னொரு ரூமர்ஸ் நம்மளுக்கு என்ன வந்தது என்னன்னா, தளபதி வந்து ஃபோன் கால் மூலிமா வந்து பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் ஃபோன் கால் மூலிமா பேசுறாரு. ஸோ அவர் வந்த ஒரு 1 minute, 1.5 minute பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கலாச்சி தள்ளிட்டாரு. என்ன இது அரபிக் குத்து, அப்புறம் உங்களாலாம் நம்ப முடியாது, சாங் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்கன்று ரொம்பவே ஃபன்னியாக பேசி எல்லாருமே கலாச்சி தள்ளிட்டாரு. அண்டு எப்படி சொல்றது, தளபதியோட அப்பியரன்ஸ் இல்லைனாலும் அவருடைய வாய்ஸை கேட்டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அண்ட் ஸோ February 14 யார் எது எதுக்கும் வெயிட் பண்ண போறாங்கன்ற நடுவில் இப்போ இந்த அரபிக் குத்துக்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ February 14 வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த சாங்கோட லிரிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சிவகார்த்திகேயனை தான் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு லிரிசிஸ்டாக எழுத வச்சிருக்காங்க. ஸோ அனிருத்தும் எஸ்கே சேர்ந்தாலே நம்மளுக்கு வந்து பங்கமான ஒரு பாட்டு தான் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிருத்தும் தளபதிக்கு இருக்கிற அந்த ஒரு காம்போவோட யூனிக்னஸ் பார்த்தா கூட அதுவே ஒரு ஹிட் ஆகும். ஸோ எஸ்கே அனிருத் தளபதியும் இப்போ சேர்ந்துருக்காங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போது இந்த பாட்டு. ஸோ இந்த பாட்டோட அந்த டியூன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணதே எல்லாருமே இப்போ அதுதான் வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நானே பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் தான் ஸ்டில் நான் அந்த வைப்லேயே தான் இருக்கேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கேன். அண்ட் February 14 அவங்க ரிலீஸ் பண்ணுறதோட க்ளூ வச்சு நம்ம பார்த்தோம்னா இது கண்டிப்பாக ஒரு டுவெட் சாங் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அரபிக் குத்துன்னு டைட்டில் கொடுத்துருக்காங்க. பட் அந்த சாங்கோட அந்த எடிட் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய போர்ஷன்ஸ்லாம் பார்த்து அண்ட் இந்த சாங் இருக்கிற அந்த டியூன்லாம் வச்சு பார்த்து ரிலீஸ் டேட்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஒரு டுவெட் சாங்காக தான் இருக்கும். இன்னொரு பக்கம் எதுக்குடா இவ்வளோ சீக்கிரம் இந்த அப்டேட்டை கொடுத்து எல்லாருமே இந்த மாதிரி ஹைப் பண்ணி வெறுப்பேத்துறீங்கன்ற மாதிரி சன் பிக்சர்ஸ் விளையாடுறாங்க, அதுவும் ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது. பட் ஸ்டில் இவ்வளோ பெரிய அப்டேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து நெல்சன் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம தளபதி வந்து போர்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த செட்டப்லாம் பார்க்கும்போது இந்த சாங்கோட ஷூட் தான் அப்போ எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா தளபதியோட கலர்ஃபுல் அந்த கோட்டு அந்த செட் ஒர்க்லாம் பார்க்கும்போது இந்த பாட்டுக்கான ஷூட் தான் அப்போ பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். பட் எது உண்மைன்ட்டு தெரியல. அண்ட் இந்த பாட்டு வந்து தளபதி பாடியிருக்காருன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ அனிருத் தான் பாடி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி நடுநடுவில் ரெண்டு பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்களோ என்னமோ. பட் தளபதி ஷுவராக தெரியல, அனிருத் தான் பாடியிருக்காரு. வாய்ஸ் அல்டிமேட்டாக அனிருத் பாடி பாட்டு நல்லா இல்லாமல் இருக்குமா? ஸோ அரபிக் குத்து ஒரு இன்னொரு ஒரு தளபதியோட 100 million லோடிங் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ February 14 வேலண்டைன்ஸ் டே ட்ரெண்டாவதோ இல்லையோ அரபிக் குத்து தான் ட்ரெண்டாக போகுது. ஸோ உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி எக்ஸைட் ஆனீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.